வணக்கம். செய்தி சுருக்கம். எடப்பாடி வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரணை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவி வகித்த காலத்தில் நெடுஞ்சாலை துறையில் 4,800 கோடி ரூபாய் டெண்டர்களை உறவினர் நண்பர்களுக்கு வழங்கி முறைகேடு செய்ததாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை ஐகோர்ட்டில் 2018 வழக்கு போட்டார். இதை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்த இபிஎஸ் கோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றார். மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு வக்கீல் சமீபத்தில் முறையிட்டார். இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர் எஸ் பாரதி கூடுதல் மனு தாக்கல் செய்தார். ஒப்பந்த பணிகளுக்கு அதிக விலை வழங்கியுள்ளதால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. உலக வங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி தன் உறவினர்களுக்கு இபிஎஸ் டெண்டர் வழங்கியுள்ளார். எனவே அவரது மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. பூஸ்டர் டோஸ் போட அரசு வேண்டுகோள். 2 டோஸ் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு 3வதாக பூஸ்டர் டோஸ் போடப்படுகிறது. 75வது சுதந்திர தின பொன்விழாவையொட்டி 18 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஜூலை 15 முதல் இலவசமாக பூஸ்டர் போடப்படுகிறது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பூஸ்டர் போடப்படுகிறது. செப்டம்பர் 30 வரை மட்டுமே பூஸ்டர் இலவசமாக போடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை பூஸ்டர் டோஸ் போடாதவர்கள் விரைந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கோவை திருப்பூருக்கு ரெட் அலர்ட். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இந்த 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 5, 6 தேதிகளிலும் பல மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு கல்லூரிகளில் நன்கொடை, மாணவர்கள் பெற்றோர் புகார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை அந்தந்த கல்லூரிகளால் நடத்தப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்களை கல்லூரி கல்வி இயக்குநரகம் ஆன்லைன் வழியில் பெற்றுள்ளது. விண்ணப்பங்களை கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை கமிட்டி பரிசீலனை செய்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிட வேண்டும். தரவரிசையின்படி மாணவர்களுக்கான பாடப்பிரிவுகள் ஒதுக்கப்படும். இதில் 69% இடஒதுக்கீட்டு முறையை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை சேர்க்கைக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி இடைத்தரகர்கள் மாணவர்களின் பெற்றோரிடம் நன்கொடை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெற்றோர் ஆசிரியர் கழகம், முன்னாள் மாணவர்கள் குழு, மாணவர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயர்களில் இந்த வசூல் வேட்டை நடக்கிறது. இதுகுறித்து உயர்கல்வித்துறை விசாரணை நடத்தி நன்கொடை வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிஎட் எம்எட் மாணவர்களுக்கு பள்ளி ஒதுக்கீட்டில் புதிய நடைமுறை. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளில் 75,000 அதிகமான மாணவர்கள் பிஎட் எம்எட் படிக்கின்றனர். இவர்கள் 80 நாட்கள் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நேரடி களப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இவர்களுக்கான பள்ளிகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒதுக்கி வந்தனர். முறையாக பள்ளிகள் ஒதுக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு காரணமாக இனி முதன்மை கல்வி அலுவலர்கள் தலையிட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதில் பள்ளி கல்வி ஆணையரகம் அனுப்பும் பட்டியல் அடிப்படையில் எந்த பள்ளியில் எத்தனை பேருக்கு ஒதுக்கீடு வழங்கலாம் என்பதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளே முடிவு செய்யும் என அரசு அறிவித்துள்ளது. கோத்தகிரி லாங்குவுட் சோலைக்கு பசுமை நிழற்குடை அங்கீகாரம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகரின் மையப்பகுதியில் 250 ஏக்கர் பரப்பில் லாங்குவுட் சோலை அமைந்துள்ளது. 35 மரவகை, 12 கொடிகள், 6 ஆர்க்கிட்டுகள், 105 பறவை இனங்கள், 30 விலங்கினங்கள், பல அரிய தாவரங்கள் இங்கு உள்ளன. இதற்கு குயின்ஸ் கெனோபி எனப்படும் உலகளாவிய பசுமை நிழற்குடை என்ற சர்வதேச அங்கீகாரம் இங்கிலாந்திடம் இருந்து கிடைத்துள்ளது. இதை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உறுதி செய்தார். இந்த சோலையை பல்லுயிர் சூழல் மையமாக மாற்ற 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என வனத்துறையினர் கூறினர். தமிழகத்தில் புதிதாக அமையும் 2 வன உயிரின சரணாலயம். தமிழகத்தில் 15 வன உயிரின சரணாலயங்கள், 16 பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன. இப்போது திண்டுக்கல், கரூர் மாவட்ட வனப்பகுதிகளை ஒருங்கிணைத்து
தேவாங்கு வன உயிரின சரணாலயம் அமைக்கப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் அஞ்செட்டி கிராமத்தில் காவிரி தெற்கு வன உயிரின சரணாலயம் அமைக்கவும் தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 வன உயிரின சரணாலய திட்ட அறிக்கைக்காக தலா 5 கோடி ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. அரசு டாக்டர்களுக்கு மீண்டும் பயோமெட்ரிக். மத்திய சுகாதாரத்துறை சார்பில் தேசிய குடும்ப கட்டுப்பாடு உச்சி மாநாடு டெல்லியில் நடந்தது. பெண்களுக்கு கருத்தடை வளையம் பொருத்தியதில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் பெற்றதற்காக மாநாட்டில் விருது வழங்கப்பட்டது. விருதை தமிழக குடும்ப நலத்துறை இயக்குநர் ஹரிசுந்தரி பெற்றார். அவர் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியனிடம் விருதை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்போது சுப்பிரமணியன் கூறியதாவது, சரியாக பணிக்கு வராத டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. டாக்டர்களின் வருகையை கண்காணிக்குமாறு டீன்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக அரசு மருத்துவமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயோமெட்ரிக் வருகைப்பதிவு முறை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என சுப்பிரமணியன் கூறினாா்.